Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற குக் வித் கோமாளி அஸ்வின் ரெசிபி chicken roulade. இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஷாப்பிங் போர்டு மேல கிளிங் ராப் இல்லனா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டுக்கோங்க. இன்னைக்கு நான் சிங்கிள் பிரஸ் பீஸ் எடுத்திருக்கேன். ஒரு ஷார்ப்பான நைஃப் வச்சு இதை ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பட்டர்ஃபிளை மாதிரி இருக்கும், லைக் ஹார்ட் ஷேப்ல உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு ஷீட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு டெண்டரைஸ் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒரு வெயிட்டான சப்ஸ்டன்ஸ் வச்சு சிக்கனை ஈவனா நல்லா டேப் பண்ணி விடுங்க. ஈவனா நல்லா டேப் பண்றப்போ உங்களுக்கு நல்லா தின் லேயரா கிடைக்கும். தின் லேயரா கிடைச்சாதான் உங்களால வந்து சிக்கனை ரோல் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா தட்டினீங்கன்னா சிக்கன் வந்து கிழிஞ்சிடும். ஸோ பார்த்து மெதுவாக அடிச்சுக்கோங்க. இப்ப நல்லா டேப் பண்ணியாச்சு, சிக்கன் வந்து நல்லா ஷீட் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இதில் ஸ்டஃபிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சின்ன வெங்காயம் பொடி பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அங்கங்க வச்சிருங்க சின்ன வெங்காயத்தை. எட்டுல இருந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். அடுத்து இதில் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கிறேன். மஷ்ரூம்ல நான் ஆல்ரெடி சால்ட் அண்ட் பெப்பர் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து அங்கங்க பிளேஸ் பண்ணிக்கோங்க, ஷாலட்ஸ் பிளேஸ் பண்ண மாதிரியே. அடுத்து இதில் சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன், மொஸ்ரலா சீஸ். நீங்கள் டைரக்டாக கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இதை நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணுறப்போ சின்ன சைட்லேருந்து ரோல் பண்ணிட்டு வாங்க. பார்த்து மெதுவாக ரோல் பண்ணுங்க, ஸ்டஃபிங் வெளியே வராத மாதிரி. நல்லா ஸ்டிஃபா ரோல் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம ரோல் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து இதை நம்ம ஒரு அலுமினியம் ஃபாயில்ல வச்சிடலாம். அலுமினியம் ஃபாயில்ல வச்சுட்டு நல்லா டைட்டா ரோல் பண்ணிக்கோங்க. டைட்டா ரோல் பண்ணாதான் உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து உள்ள இறங்காம இருக்கும். நல்லா ஸ்டிஃபா டைட்டா ரோல் பண்ணதுக்கு அப்புறம் சைட்ஸ் எல்லாம் நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. இப்ப சைட்ஸ் ரோல் பண்ணியாச்சு, நல்லா ஸ்டிஃபா பிரஸ் பண்ணி விட்டுருங்க ஒன்ஸ். அடுத்து நம்ம இதை பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் ஹாஃப் ஆஃப் த கடாய்க்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ரோல் மூழ்கிற அளவுக்கு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ரோலை உள்ளே வச்சிடலாம். வச்சு மூடி போட்டு 20 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு, சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. மேல் பக்கம் ஒரு 10 நிமிஷம், கீழ்பக்கம் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இப்ப நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்ப நம்ம ஃபாயில ரிமூவ் பண்ணிடலாம். சூடு ஆறினதுக்கு அப்புறம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் உள்ள நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை நீங்க ரிமூவ் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா குக் ஆயிருக்கு. நம்ம ஸ்டஃப் பண்ண எந்த ஒரு மஷ்ரூம் ஆனியன்ஸும் வெளியே வரல. அடுத்து ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம குக் பண்ணி வச்சிருக்க சிக்கனை இதுல 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கணும். எல்லா பக்கமும் ஈவனா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் யூஸ்வலா 5-6 மினிட்ஸ் எடுக்கும். இப்ப நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு, இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நான் ரோஸ்ட் பண்ண சிக்கனை ஒரு சாப்பிங் போர்டில் வச்சு ஒரு ஷார்ப்பான நைஃப் வச்சு சின்ன சின்ன ஸ்லைஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சிக்கன் ஆனியன் மஷ்ரூம்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆயிருக்கு. ரொம்ப திக்காகவும் வேணாம், ரொம்ப தின்னாகவும் வேணாம், மீடியம் ஸ்லைஸ் தான் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம இதுக்கு சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் ரோஸ்ட் பண்ண அதே கடாயில 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் இதில் பொடியா நறுக்கி வச்சிருக்க கார்லிக் 1 டேபிள் ஸ்பூன், பொடியா நறுக்கி இருக்க பெரிய வெங்காயம் 1/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க சின்ன வெங்காயம்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், நான் பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா சாதே பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கு அப்புறம் இதில் நம்ம சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் தக்காளி ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை செடி டொமேட்டோஸ் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு டொமேட்டோஸ் ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் இதில் சீசனிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இட்டாலியன் சீசனிங் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன், இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்பைஸ்க்கு வந்து பிளாக் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகுத்தூள் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ரெசிபிக்கு. மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டொமேட்டோஸ் நல்லா மேஷாக கன்சிஸ்டன்சி வரும்போது இதில் 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை மீடியம் வச்சு குக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இந்த மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கிறதா. நீங்கள் வேணும்னா இதில் டொமேட்டோ கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். செரி டொமேட்டோஸ் நீங்கள் ஆட் பண்ணி குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% அதே டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நல்லா மேஷ் பண்ணியாச்சு.
இது 2 நிமிஷம் குக்க ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, டொமேட்டோ சாஸ் கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அடுத்து நம்ம இதை வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சிக்கனை ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அடுத்து இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சாஸை ஒரு ஒரு டீஸ்பூன் மேலே அடிச்சிடுறேன். நல்லா சுட சுட சர்வ் பண்ணுங்க இந்த ரெசிபியை. ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப யம்மியான ரெசிபி. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஷ்வேதா. சி யூ கைஸ் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ.